ஹாய் வணக்கம் அவர்களே, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கணும். மற்ற நிமிஷம் நிச்சயமாக இருக்கேன், கொஞ்சம் வரைக்கும் மாற்றணும், சந்தோஷப்பட்டோம். ஸோ எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லு, அதை பேசிட்டோம்ல அந்த வணக்கம் சொல்லு. சரி, எங்களை பற்றி நிறைய டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை லவ்வர்ஸானு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க, அதுக்கான விளக்கம் தான் இந்த ஃபுல் வீடியோ. ஃபுல்லாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நாங்கள் மீட் பண்ணோம், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், அப்புறம் வீடியோ எப்படி போட ஸ்டார்ட் பண்ணோம், யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிச்சது, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டோரி எல்லாமே நாங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல், எங்கே நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்களே அவங்கெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வந்து மறக்காமல் பாருங்கள். பாருங்கள், சரியா? வாங்க வீடியோ கொடுப்போம். கியூ ஃபஸ்ட்டு மீட், ஃபஸ்ட்டு மீட் எங்கே மீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கபிலன்னு டிக்டாக் பேன் பண்ணதுக்கு அப்புறம், டிக்டாக் பேன் பண்ணாங்க, ஜூனில் பேன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 4 மந்த்ஸ் கழிச்சு ஒரு டைரக்டர் வந்து கால் பண்ணியிருந்தார், கபிலன் ஒரு பேர். கபிலன் டிக்டாக்ல உள்ள எல்லாரையும் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவங்க எல்லாரையும் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கால் பண்ணியிருந்தார். அவரு தான் ரம்யாவுக்கும் கால் பண்ணியிருந்தாங்க. அப்போதான் மீட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அப்படியே நிறைய டிக்டாக்கர்ஸ் அங்கே வந்துருந்தாங்க, நிறைய பேர். அப்போ தான் எல்லாரையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, ஸோ 2 டேஸ் ஷூட் போயிட்டு இருந்தது. ஃபுல் ஃபன்னாக நல்லா ஜாலியாக போயிட்டு இருந்தோம், அங்கே தான் மீட் பண்ணோம். நாங்கள் ஃபோன்லேயே வீடியோ எடுத்த, நாங்கள் ஒரு கேமரா முன்னாடி ஃபஸ்ட் டைமும் அப்போ தான் நின்னோம் நாங்கள். அந்த அனுபவம்லாம் இப்போ நினச்சா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்போ இருந்த ஷூட் டைமில். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் அந்த ஷூட்டில், ஷூட் டைமில் பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு தான் எங்கே கொண்ட நித்திகரை பற்றி. அதுக்கப்புறம் அந்த 2 நாள் செம்ம ஃபன்னா செம்ம ஜாலியாக போணுச்சு, மறக்க முடியாத நாள் அந்த 2 நாள். ஆமாம், எனக்கும் வந்து நிறைய பர்சனல் இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்ததுண்ணா. அந்த பர்சனல் இஷ்யூலேருந்து வெளியில் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டிக்டாக்கே பண்ணேன். அப்பயும் நல்லா ஹாப்பியாக தான் இருந்தேன், ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அந்த 2 நாள் ஷூட்டிங்கில். பயங்கர ஃபன்னு, செம்ம ஹாப்பியாக இருந்தேன் நான். எல்லாருமே வந்து நல்லா எப்படி சொல்றேன், நல்லா மிங்கிள் ஆகி நல்லா சோஷியலாக போய் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. ஆமாம், மீட் பண்ணது என்னமோ அந்த ஃபஸ்ட்டு நாள் அதுதான், அன்றைக்கி தான் மீட் பண்ணோம். ஆனால் எல்லாருமே வந்து ரொம்ப சோஷியலாக எல்லாருமே பேசினாங்க. ஸோ அது ரொம்ப மறக்க முடியாது அந்த 2 நாள். அந்த 2 நாள் பழகுனது தான் இங்கே கூப்பிட்டு வந்து எங்களை உட்கார வச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் காண்டாக்ட் இல்லை, நாங்கள் பேசிக்கல, நம்பர் இருந்தது பட் ஆனால் காண்டாக்ட் இல்லை, பேசிக்கல. நடுவில் இந்த ரோபோ சோல் வந்து கால் பண்ணிட்டாங்க, நான் அதில் வந்து கிரியேட்டராக இருந்தேன். அப்போ வந்து கிரியேட்டர் கேட்டு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா அதிகமாக ஃபாலோவர்ஸ் இருக்கிற கிரியேட்டராக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து சாரோட நம்பர், ராதா செம்பருத்தி அவங்க நம்பர், அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் நம்பரெல்லாம் வந்து நான் கொடுத்து விட்டேன். ஸோ அப்போ சாரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க, சாரும் அதில் கிரியேட்டராக இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் ஆடிஷன் எதனா, எனக்கு எதனா மெசேஜ் பண்ணாங்கன்னா ஆடிஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவளுக்கு சொல்லுவேன், அவளுக்கு எதனா ஆடிஷன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா எனக்கு சொல்லுவாள். ஸோ 2 பேரும் இந்த வடப்பழனி வலசவாகம் சுத்தாத மீட், மோஸ்ட்டாக மீட் பண்ணுறதா அந்த ஆடிஷன். அப்போ தான் ஏன்னா எனக்கும் ஆஃபீஸ் இருக்கும், அவன் வேலைக்கு போயிட்டு இருந்தான். 2 பேரும் வந்து வேலையை முடிச்சுட்டு தான் ஆடிஷனுக்கு போகிறது. ஈவினிங் டைம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் ஆடிஷனுக்கே போகிறது. மற்றபடி இந்த சண்டே டைமில் வந்தால் கூட 2 பேரும் போவோம். ஆடிஷனில் தான் மோஸ்ட்டாக மீட் பண்ணது, இந்த வடபழனி வல்சரவாக்கம் அப்படி தான் வந்து மோஸ்ட்டாக மீட் பண்ணதே. ஸோ ஆடிஷன்லாம் போயிட்டு இருந்தது ஒரு பக்கம். அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ வந்தேன்னா வந்து, ஸோ மழை நான் மழை, பயங்கரமான மழை, தண்ணி கரண்ட் கிடையாது. பாவம் புள்ள கஷ்டப்பட்டு நீச்சல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்தது, கரண்ட் கிடையாது, கேக் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. முதல்ல இதெல்லாம் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அப்படியே தான் இருந்தோம். கடைசியில் பார்த்தா எப்படியோ இவன் கபிலன் அண்ணா ராமன் தம்பி எல்லாம் 3 பேரும் சேர்ந்து எப்படியோ வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்போ ராமன் இல்லை, ஸோ அவன் டெத் ஆகிட்டான், கஷ்டம்தான் கொஞ்சம். அதுக்கப்புறம் நான் இவன் வீட்டுக்கு போனேன், இவனோட பர்த்டே அன்னைக்கு தான் போனேன். நவம்பர் மாதம் வந்து அதனால நான் ஜூன் மாதம் தான் வந்து மீட் பண்ணுது. ஜூன் மாதம் அவன் பர்த்டேக்கு நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பயும் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம், என் பர்த்டே அன்னைக்கும் ரீல்ஸ் ஒன்று எடுத்து கபில் நான் வந்து, இல்லை நீங்கள் 2 பேரும் போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னார். இல்லை நான் அப்பயும் நான் அவங்க சொன்னேன், நான் போட மாட்டேன், வேணாம் வேணாம், அதெல்லாம் இல்லை நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போஸ்ட் பண்ணார். அதை போஸ்ட் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட பேக் கமெண்ட், ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட், பாசிட்டிவாக யாருமே சொல்லலை நல்லா இருக்குன்னு சொல்லி.
எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் போட்டுட்டு இப்ப இதுல வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு முதல் வீடியோ. அதுக்கப்புறம் நாங்க இதுவே போஸ்ட் பண்ணது கிடையாது, போஸ்டே பண்ணல நினைக்கிறேன். ஆமா, அந்த வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க நிறைய மீட் பண்றப்பெல்லாம் நாங்க வீடியோ எடுப்போம், பேசி அவங்க கேட்டு கஸ்டமர் கிட்ட நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால நாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணதே கிடையாது. தெரியும் அந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நாங்க பார்த்தப்போ எடுத்த வீடியோ. நிறைய பேரு நெகட்டிவா கமெண்ட் பண்றது, ட்ரோல் பண்றது, அந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது நாங்களே ரொம்ப என்னடா இது, நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபார் சாங்கு இல்லைன்னா காமெடியா வீடியோ பண்ணுவோம் அவ்வளவுதான், மற்றபடி நம்ம எதுவும் தப்பாலாம் எதுவும் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் டிக்டாக்லயே பேட் கமெண்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி தான் வச்சிருப்பேன் டிக்டாக்ல கூட. இதுலதான் கொஞ்சம் இன்ஸ்டால சரி, எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதை நான் எப்பயாவது பார்த்தோன்னா டெலிட் பண்ணி விட்டுருவேன். எதுக்கு அதை மறுபடியும் பார்த்தா நமக்கு தான் டென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாரி சாங்லாம் போட்டிங்கன்னா நாலு பேர் சோசியல் மீடியான்னு வந்துட்டீங்கன்னா நாலு பேர் நாலு விதமாக தான் பேசுவாங்க, நெகட்டிவாக தான் கமெண்ட் வரும், நெகட்டிவாக தான் பேசுவாங்க, இதெல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் இலக்கு நோக்கி போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையே, இது ஒரு நல்ல ஐடியாவே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப். இல்லை வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஆ, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வீடியோ செக் பண்ணுவேன் சென்னையில வர ஒரு சாங் தான் பண்ணிருப்போம். அப்படிதான் இருப்போமே, ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பேசுவோம், அரை மணி நேரம் சண்டை போடுவோம், வாய் சும்மா இருக்காது, கையும் சும்மா இருக்காது, அடிச்சுக்கிட்டு இப்படியே தான் இருப்போம். அது வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து நல்லா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது நல்லா இருந்தது. சோ ரெண்டு பேரும் வீடியோ சேர்ந்து போட்டா நிறைய பேருக்கு பிடிக்குது, நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேட்டோம் இந்த மாதிரி நிறைய போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வீட்லயுமே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பரவாயில்ல போடுங்க, இல்லைன்னா சோசியல் மீடியா சும்மா வீடியோஸ் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு தானே போடுறீங்க. ஏன்னா நாங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தெரியும், மற்றவங்க பேசுறதுக்கெல்லாம் அவங்க எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்ஸ்டாவில் வீடியோ போட ஆரம்பித்தோம் ரெண்டு பேரும் ஒன்றா. அப்போ கூட ரொம்பலாம் டெய்லிலாம் கூட கிடையாது, எப்போனா மீட் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி இதுமாரி வீடியோ பண்ணிகிட்ருக்கோமே அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இதுமாரி ஓனாக சாங்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி நம்மளே ஓபன் பண்ணி நம்மளே அதை பண்ணலாமே அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் சேனல். அப்படிதான் ஓபன் பண்ணோம் நாங்கள் இந்த சேனலை, எதுக்கு நம்ம மற்றவங்க கிட்ட போகணும், நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, நிறையா அந்த ஸ்டார்டிங் அந்த இதுல வந்து பயங்கர லாஸ், ஏன்னா ரெண்டு பேருமே ஆஃப் ஆஃப் போட்டு தான் பண்ணணும், அதனால ரெண்டு பேருக்குமே லாஸ் தான். ஆமா, சரி அதனால ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இது நம்மளே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம், அந்த காசு என்னடா இப்படி வேஸ்டா விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நாங்க டிக்டாக்ல வந்து எங்களுக்கு 1.5 லட்சம் கொடுத்தாங்க, 2 லட்சம் கொடுத்தாங்க, சம்பாதிச்சாங்க. நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க 1 ரூபாய் வந்து டிக்டாக்ல வந்ததுல இன்ஸ்டாகிராம்ல வந்தது. டிக்டாக் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளவு காலையில எழுந்தா அதுல ஒரு 10 வீடியோ போடுறோமா அவ்வளவுதான். ஒரு ரூபாய் கூட சம்பாதிச்சிருந்தாங்க.